Hello viewers, good morning. This is City Car Trainers. Doorstep car training services in a highly professional manner. So today we are having our training task in a congested road. So ipo namma kuda Mr. Shriram sir irukkaru. Hello sir. Hello, good morning. Good morning. So ipo namma congested road la move pannit irukkom. So sir ku vandu moving on a GST road as well as free road, already he has trained. So ipo vandu pathina it's a market road, so full away left and right side vehicles irukum. So in the road la maina move pandrathu vandu just to get the left side judgement as well as left alignment. Left sirringa left indicate panikonga, left mirror paathukonga, mate is a close left inda edathula, right la or vehicle paathukonga, full left, fully left, fully left, very good. Abadi hold panna steering again, gradually straight the vehicle, now little slowly accelerate you. So just in this video neenga vandu how our instructions, our instructions eppadi irukku and how the clients are getting trained to drive on this congested road abindrathu just neenga indha video la view panuvinga. Slider right la undukovinga, right mirror paathukonga, okay, slow ah, yes ah, let him go. Ipo on opposite la vehicle varudhu paathukonga, opposite vehicle vanda unna it is overtake this fellow. Just right and left mirror appo pore focus panikonga. More straight appadiye move panuvaanga, just focus the mirror. Left right பாத்து போவீங்க. Here put the right indicator. Coming up off right you have to take. Slider right ல வந்து போவீங்க. Right mirror பாத்து அந்த லைட்டா right ல. Firm more of right. Good. Straight பண்ணுங்க vehicle. Again come little bit of left lane. Left ல வந்து போவீங்க. Slow பண்ணிக்கோங்க. Make it as a wide right அப்படியே இந்த lane ல. Right and left பாத்து போங்க. அப்படியே wide-ஆ திருப்புங்க right. போலாம், மூவ் பண்ணுங்க அப்படிங்க. ஜஸ்ட் மூவ் ஆன் தட் கேப் ஸ்லோலி, மேக் அ ஹார்ன், மேக் அ ஹார்ன், குட், மேக் இட் ஃபர்ஸ்ட் கியர், நோ ஃபர்ஸ்ட் கியர், கிளட்ச் ஆஃப் லெட்டர்ஸ், ஸ்லோலி ஸ்லோலி மேக் இட் செகண்ட், நோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும், கம்ப்ளீட் ஆஃப் ரைட், எஸ் சைக்கிள் ஸ்லைடர் ரைட்டில் வரணும், இங்கே ஸ்லோ பண்ணிக்கோங்க, அங்கே கம் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட், அப்படியே மூவ் பண்ணுவோம், நோ ப்ராப்ளம், லெட் இட் பீ இன் செகண்ட் கியர் இட் செல்ஃப், அப்படியே இருக்கட்டும், ஸ்லைடர் லெஃப்டில் அகேன் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அப்ஜெக்ட் டூ வீலர் இந்த ரோடில் வந்து அப்சர்வேஷன் வந்து 100% இருந்துகிட்டே இருக்கணும் சார். ஏன்னா டக்குன்னு டூ வீலர்ஸ் வந்துட்டாலும் இல்லை வெஹிக்கல்ஸ் வந்துட்டாலும் நமக்கு ப்ராப்ளம் ஆகும். அது மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு வந்து ரெடியூஸ்டாகவே போங்க. இப்போ லைட்டாக ரைட்டில் வந்து போங்க, இங்கே அகைன் அகைன் திஸ் இஸ் ஜங்ஷன், லெஃப்ட் ரைட்டில் ஹார்ன் பண்ணிக்கோங்க, நான் கிராஜுவலி ஆக்சலேட், ஃபோக்கஸ் ஒரு ரைட் மிரர் ஒரு போட்டோம், எஸ் லைட்லி கம் ரைட், அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இங்கே லைட்டாக ரைட்லாம் திருப்பி லெஃப்டில் வந்து போவோம். ஸோ யூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் த ஹேண்ட் பிரேக் இந்த மாதிரி ரோட்ஸில் ஜஸ்ட் வி ஆர் கண்ட்ரோலிங் த கஸ்டமர்ஸ் த்ரூ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு டாஸ்க்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணாலோ இல்லை ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணாலோ அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கும். ஸோ வாட் ஆல் த மிஸ்டேக்ஸ் கஸ்டமர்ஸ் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது, ரைட்டில் வந்து போவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருணும், தே ஹேவ் டு ஹேண்டில். இப்போ சாரே பார்த்தீங்கன்னா ஹி இஸ் ஹேண்டிலிங் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ அவரே ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்டீரிங் ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே அவரே பண்ணுறாரு, அந்த மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட அவர் தான் பண்ணுறாரு. ஜஸ்ட் அவர் எந்த இடத்துல லேக் ஆகுறாரோ ஸோ அந்த இடத்துல மட்டும் ஜஸ்ட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எடுத்தோடனே சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்.
ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் இந்த ரோட்ஸில் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் டைம்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் பீக் டைம் அப்படியே வருது. ஸோ அதனால இப்போ வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நீங்கள் அந்த வெஹிக்கிளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்கள் லெஃப்டில் வந்துக்கோங்க, ஸ்லைட்டாக லெஃப்டில் வந்துக்கோங்க, இங்கே லெஃப்ட் ஃபில் ஆகும். இப்போ மூவ் பண்ணுங்க, அப்படிங்க நீங்கள் ஸ்லைடாக ரைட்டில் வந்து போவீங்க, ரைட் பண்ணி பார்த்துட்டு சரி ஸ்கை ஃபர்தர் மோர் ஆஃப் ரைட் குட் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, அப்படியே மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் ரைட்டு மிரர் பார்த்துருப்போம் அப்படியே. ஹியர் அகைன் ஸ்லைட்லி கம் ரைட் ஹியர், ஸ்லோ பண்ணிட்டு ஸ்லைட்டாக ரைட்டில் குட். அகைன் கம் லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் லேன், ஸ்ட்ரைட் அகைன் ஸ்லைட்லி ரைட். ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்டாக கொடுத்துட்டே இருக்கும் அப்படி த டாக். ஃபர்தர் மோர் ஆஃப் ஆக்சிலரேஷன் ஆட்டோ ஓவர்டேக் பண்ண முடியுமா பாருங்க. இந்த மாதிரி ரோட்ல ப்ரெடிக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா, ஹி ஹஸ் நாட் இண்டிகேட்டட், ஜஸ்ட் லைக் தட் ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் ஹி ஸ்டாப் த வெஹிக்கிள். ஸோ அப்போ வந்து நம்ம ரொம்ப கீனாக ப்ரெடிக் பண்ணணும் வாட் தேர் கோயிங் டு டூ அண்ட் ஹவு வி ஆர் கோயிங் டு அட்ஜஸ்ட்னு. ஸோ இந்த ரோட்ஸில் ஓட்டும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பெர்ஃபெக்டாக வந்துடும், ஹவு டு அட்ஜஸ்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ், அந்த கேப்பில் நம்ம வெஹிக்கிள் போகுமா போகாதா, ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு இந்த ரோட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ சாருக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஸ்லைட்டாக ரைட்டில் வந்து போவீங்க, அகெயின் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, ஸ்லைட்லி கம் லெஃப்ட், ஸ்லோ பண்ணிக்கோங்க சரிங்க, கரெக்டாக அந்த கேப்பில் மூவ் பண்ணுங்க, ஸ்லைட்டாக ரைட்டில் நோ ப்ராப்ளம், அப்படியே மூவ் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த டூ வீலர் மட்டும் பார்த்து போங்க, இன்னும் ஸ்லைட்டாக ரைட்டில் வந்து போவீங்க, ஸ்லோ பண்ணிட்டு ஃபர்தர் மோர் ஆஃப் ரைட் ஸ்டடி பண்ணுங்கள் வெஹிக்கிளில், திருப்பி லைட்டாக லெஃப்டில் வந்து போங்க அப்படிங்க குட். இதே லைனில் ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுங்க, பென் ஜங்ஷன் பார்த்துக்கோங்க லெஃப்ட் ரைட்டில், ஸ்லோ டவுன், ஃபோக்கஸ் ஆன் போத் ரைட் ஆஃப் ஜங்ஷன். நவ் லீவ் த பிரேக், போகலாம் ஸ்லோலி, இதர் லெச்சன் ஆக்சிலேன் இந்த ரோடோட லேன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒரு சிங்கிள் கார் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வந்தது, பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேட்டோ அட்ஜஸ்ட் ஆன் அவர் அட்மோஸ்ட் லெஃப்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. ஸோ இப்போ சார் பார்த்தீங்கன்னா யூ வில் பி கமிங் ஆன் அட்மோஸ்ட் ஃபுல் லெஃப்ட். ஸோ இப்போ இந்த கேப் இவர் ஃபஸ்ட்டே பார்த்துக்கிறாரு. ஸோ லாங் சைட் லாங் டேர்ம் ப்ரெடிக்ஷன் வரணும், அந்த லாங் வியூ ப்ரெடிக்ஷன் வந்தால் தான் வந்து நம்ம எந்த லைனில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது கரெக்டாக தெரிய வரும். நீங்கள் நம்ம ரைட் எடுக்கணும் சார், ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க, ரைட் மேலே பார்த்துக்குவோம், மேக் இட் ஆஸ் அ வைட் ரைட், அகைன் கிராஜுவலி ஸ்ட்ரைட் த வெஹிக்கிள், மூவ் ஸ்ட்ரைட் அண்ட் டர்ன் லெஃப்ட், அப்சர்வ் இருக்கு கை, ஸ்லோ பண்ணிக்கோங்க லெட் ஹிம் கோ, எஸ் ஸ்லோ த பிரேக், நவ் ஸ்லைட்லி கம் லெஃப்ட், இதுக்குள்ள ஸ்லோலி ஆக்சிலரேட். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துருவோம், பிகாஸ் நம்ம ஸ்லோவாக மூவ் பண்ணால் தான் வி கேன் கிராஸ் மெனி திங்ஸ் அண்ட் வி கேன் லேர்ன் மெனி திங்ஸ். ஸோ நம்ம எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு மூமெண்ட் கொடுக்கறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ வில் பி அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு எப்படி அவங்க ஓட்டணும்னு தே ஆர் மேக்கிங் திங்ஸ். ஸோ அதே மாதிரி அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு நம்ம விட்டுருவோம். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருந்தால் தான் வந்து ட்ரைனிங் வில் பி பர்ஃபெக்ட் ஆஸ் வெல் அஸ் த கஸ்டமர்ஸோட அந்த கிராஸ்பிங் லெவலும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஸ்லோவாக மூவ் பண்ணுங்க அப்படிங்க ஸ்லோலி. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்மளோட கன்ஜஸ்டட் ரோடோட டெஸ்டினேஷன் இதுக்கும் வந்திருக்கோம் நம்ம. ஸோ இது வரைக்கும் அவர் ஓட்டின ரோட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அ ஹைலி வர்ஸ் ரோட்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேன் ஃபார்மேஷன் இருக்காது, வெஹிக்கிள்ஸோட கிராசிங்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டார்.
அண்ட் அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்போம். சார், வாட் டூ யூ ஃபீல் வைல் டிரைவிங் ஆன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ்? நல்ல கான்ஃபிடென்ஸ் ஹஸ் கம் அப். ஓகே, அதாவது எல்லோரும் ஓட்ட முடியுமா இல்லை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா டவுட்லாம் இருந்தது ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. பட் இன்னைக்கு வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இந்த எல்லோ இதுவும் உள்ளே போக முடியுமா முடியாதா கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு. எஸ், இது அதே போல் ஸ்லோவாக விடணும், ஓவர்டேக் பண்ணும்போது ஸ்லோவாக விட்டு தான். ஆமாம், வேறு அட்ஜஸ்ட், ஆமாம், அதர் வெஹிக்கிள்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து இட்ஸ் பிகம் லேர்ன். ஆமாம், இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் நல்லா லேர்ன் பண்ணியிருக்கேன். வெரி குட், இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விவஸ் அவரோட ஒப்பீனியன் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ இதுதான் வந்து ஒரு டே பை டே ப்ராக்ரஸ் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாகவே கொண்டு வந்துருவோம். ஸோ அவருக்கு வந்து வித்தின் ஒரு ஒன் வீக்லேயே வந்து இந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து வந்தது பிகாஸ் ஆஃப் ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட டாஸ்க். நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது தான் இட் மேட்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து எடுத்தோடனே ஜிஎஸ்டி ரோட், ஃப்ரீ ரோட், டர்னிங்ஸ், தென் மார்க்கெட் ரோட்ஸில் ஏர்லி மார்னிங் டைம், இப்போ அப்படியே பீக் டைம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் ரோட்ஸில் கூட்டிகிட்டு வந்துருவோம். ஸோ ஒன்ஸ் இந்த டாஸ்க் எல்லாமே அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அப்படின்னா he will be ready to take the vehicle in any type of road, any time, எந்த ஒரு சிச்சுவேஷனில் அவர் பர்ஃபெக்டாக ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அஸ் வெல் அஸ் அந்த கெப்பாசிட்டி வந்துடும் அவருக்கு. ஸோ அதுதான் வந்து எங்களோட மெயின் மோட்டிவ். தேங்க்யூ வியூவர்ஸ்.